திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படின்ற மாதிரி நம்ம கூப்பிட்ட குரலுக்கு நம்மளுக்கு ஓடி வர ஒரு தாயின்னா அதை வந்து வராகி அம்மன் அதை வந்து அடித்து சொல்லுவேன் ஒரு சின்ன பூஜை எனக்கு என்னால் முடிஞ்ச பூஜை சின்ன பூஜை அந்த அம்பாளுக்கு நான் அன்னைக்கு பண்ணேன் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குங்க உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே எதிர்பார்க்குற விஷயங்கள் ஸோ உங்களை உங் உங்களுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக அந்த அம்மன் செய்வாங்க ஸோ நீங்கள் வராகி அம்மன் இந்த வரையும் கும்பிடல அப்படின்னா அவங்க பிரார்த்தனை பண்ணலனா சின்ன வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் எப்படி நான் அம்மனுக்கு பூஜை பண்ணுறேன் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் ப்ளாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ண வராயம்மன் அம்மன் பூஜை நான் எப்படி பண்ணுறேன்னு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பூஜாரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க எந்த பூஜையாக இருந்தாலும் பூஜை அறைய சுத்தமாக இருக்கணும் ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும் அந்த பூஜையும் நிறைவாக இருக்கும் பூஜை ரூம் துடைக்கிறப்போ அந்த தண்ணியில் சில சொட்டு வந்து ஜவ்வாது அத்தரோ இல்லை ஜவ்வாது பவுடரோ கூட நீங்கள் தொடச்சிக்கலாம் நான் ஜவ்வாது அத்தரை போட்டு தொடச்சேன் நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி அன்னிவனாக இருக்கக்கூட திங்ஸில் ரிமூவ் பண்ணிடணும் எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் பாதி பிஞ்சிருச்சு ஸோ நான் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக வந்து தொடச்சி நான் நீட் பண்ணிக்கிறேன் வாராகி அம்மன் பூஜை வந்து ஆண்கள் பெண்கள் ஏன் குழந்தைங்க கூட பண்ணலாங்க எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் இன்னைக்கு காமிச்சிருக்கிறது நான் எப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு பிடித்த மாதிரி எனக்கு தெரிந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன் ஸோ அதெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சுவாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அலங்காரம் அப்படின்றது அவங்களோட தனித்தன்மை பொறுத்து தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு மாதிரி அம்மனையும் வந்து நல்லா வந்து நம்ம புளி போட்டு தேய்ச்சி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து சுவாமிக்கு நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னேன் இல்லையா அலங்காரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம மனசு பொறுத்து தாங்க நான் வந்து கொஞ்சம் இந்த கோலம்லாம் போட்டு நல்லா மங்களகரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அதை நிறைய பார்த்திங்கன்னா ஸ்டென்சில்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு கையில் கோலம் போட வராது ஸோ ஸ்டென்சல்னால நான் வந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க ஸோ நிறைய ஸ்டென்சில்ஸ் வாங்கி வச்சிருக்கேன் என் லிட்டில் ரிவிஸ்ட் பை வர்ஷ் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து நிறைய நான் ஆர்டர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அந்தந்த அக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஸ்டென்சில்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து கோலம் போட்டுப்பேன் எனக்கு கோலம் போட தெரியாது அப்படின்றதுனால இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வாட்ஸ்அப் லிங்க் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வாட்ஸ்அப் கூட நீங்க மிஸ் பண்ணிடுவாங்க நான் அதே மாதிரி நிறைய கால் பண்ணி அவங்க எடுக்கல அப்புறம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தான் வாங்கினேன் இந்த பார்டர் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து நான் நிறைய பூஜை பண்ணுமே ஸோ அதுக்கேற்ற மாதிரி கோலம் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு மூணு நம்ம ஸ்டென்சில் யூஸ் பண்ணி தான் கோலம் போட போனேன் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் ஸ்டென்சில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வஸ்திக் அம்மனோட பாதம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரை அப்படின்ற மாதிரி எல்லாமே கலந்த மாதிரி இருக்கிறது இது வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ரொம்ப பளிச்சுன்னு அச்சு வந்து நம்மளுக்கு பதியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் பாதங்கள் இருக்கிற மாதிரி தனியாக வந்து ஸ்டென்சில் வாங்கியிருக்கேன் ஸோ வெள்ளிக்கிழமை நம்ம வாசலை போட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதையும் வந்து நான் இங்கே பூஜாரையில் போடுறேன் ஸோ கீழே புள்ளிங்கடையிலேயும் நான் வந்து கோலம் போட்டு அலங்காரம் பண்ணி நடுவில் வந்து குங்குமம் வச்சு நான் வச்சுருக்கேன் ஸோ அம்மனை வந்து இதுக்கு மேலே அதை உட்காந்து வைக்க போகிறோம் அப்படின்றதுனால ஃபுல்லாக இந்த ஏரியாவே வந்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் இப்போ அம்மன் அபிஷேகத்துக்காக நான் உடனே இங்கே வச்சுருக்கேன் ஸோ சுவாமிக்காக வச்சுருக்கோம் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் மலை ஸோ சிகப்பு கலர் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த மலையை நான் வச்சிருக்கேன் இல்லைனா சிகப்பு துணி கூட இங்கே வச்சுக்கலாம் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறப்போ உங்கள் கிட்ட சிகப்பு மனை இல்லைன்னு கவலைப்படாதீங்க நார்மல் ட்ரெயிலே வச்சு நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணலாம் முடிஞ்சால் சிகப்பு கலர் துணியை வச்சு அம்மனை அதில் உட்காந்து வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஸோ இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணணுங்க அலங்காரம் பண்ணாமல் நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடாது அதனால் பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு அம்மனுக்கு பூ வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்க போகிறோம் இப்போ நம்ம பால் அபிஷேகம் பண்ண போகிறோங்க நான் வந்து பேக்கெட் பாலை கட் பண்ணி அப்படியே எடுத்து நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா காய்ச்சனை பாலாக இருந்ததுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அம்மனுக்காக எடுத்து வச்சுருங்க இல்லைனா பேக்கெட்லேருந்து ஸ்ட்ரேட்டாக எடுத்து கட் பண்ணி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணலாம் அபிஷேகம் பண்ணுறப்போ ஏதாவது மனசில் மந்திரம் நினச்சிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அம்மன் பேரே சொல்லலாம் வராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வந்து மனசில் என்ன குறை இருக்கோ என்ன வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அதை மனமுருக அம்மாவை வேண்டிக்கிட்டு அந்த குறைய அம்மா காலில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு நாளையே பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கஷ்டக்காலமெல்லாம் தீர்ந்து போவோம் கவலையே படாதீங்க இனிமேல் அந்த கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது நல்லதே நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாகியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் குழந்தையை கைக்கிட்டுங்க நம்பி அம்மாவை வந்து பூஜை பண்ணுங்கள் பாலாபிஷேகம் பண்ணி முடிச்ச கையோடு நான் சுத்தமான தண்ணீர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஜவ்வாது அத்தரை கலந்துக்கிறேன் அப்படி அத்தரை இல்லைனா நீங்கள் ஜவ்வாது பவுடர் கூட எடுத்துக்கலாம் ஜவ்வாதே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை சில வந்து நீங்கள் புஷ்பம் இருக்கு இல்லையா பூக்கள் போட்டு கூட நீங்கள் அம்மாவை வந்து தண்ணீர் போட்டு அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அடுத்ததா வந்து தண்ணீர் ரொட்டின்னு அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு சிம்பிளான அபிஷேகமான ஒரு மெத்தட் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஸோ மனசில் எப்போவுமே வந்து நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இருங்க கவலையே படாதீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தோசை மாதிரி தொலைந்து போகும் கவலையே வேண்டாம் அதே மாதிரி ட்ரஸ்ட் அண்ட் அதே மாதிரி பக்தி ரெண்டுமே வந்து வந்து எப்பவுமே கையோட வச்சுக்கோங்க பக்தியும் விட்டுறாதீங்க உங்க நம்பிக்கையும் விட்டுறாதீங்க கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப சீக்கிரமா உங்க கையில வந்து கிடைக்குங்க சபிஷேகம் பண்ண கையோட அம்மாவுக்கு வந்து நம்ம ஆர்த்தி காமிச்சுக்கலாம் ஸோ இப்போ கார்த்திக் அமிச்சு முடித்த உடனே ஒரு சுத்தமான துணியில் அம்மாவை தொடச்சிட்டு நம்ம இப்போ வேறு ஒரு இடத்துக்கு நம்ம மாற்றணும் இல்லையா ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம துணியால் தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ அபிஷேகம் பண்ண பாலை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா செடியில் வந்து கொட்டிவிடுங்க அப்படி இல்லைனா வந்து வீட்டு பக்கத்தில் மரம் வேப்ப மரம்லாம் இருந்தால் அங்கே கொட்டிடுங்க இதில் வந்து குங்குமம் மஞ்சள் எல்லாம் கலந்துருக்கிறதுனால இதை வந்து குடிக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது அதை நானே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஸோ வந்து மரத்தில் இல்லைனா துளசி மரத்தில் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு பச்சை பசிலுக்கு மரத்தில் கொட்டிக்கோங்க இப்போ அம்மனை பூஜை பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ட்ரேலில் அந்த சிகப்பு மனையை வந்து வாஷ் பண்ணி அதில் அம்பாவில் வந்து நான் உட்கார வச்சுருக்கேன் அம்மனுக்கு வந்து இப்போ நம்ம அலங்காரம் பண்ணணும் ஸோ நம்ம வந்து எப்படி வந்து குங்குமம் வச்சோம் அதே மாதிரி சந்திரம் குங்குமம் வச்சு அம்மாவுக்கு வந்து பூ போட்டு அதே மாதிரி மங்களசூத்திரம் இருக்குது ஸோ அந்த மங்களசூத்திரமும் வந்து அதாவது தாலின்னு சொல்லுவாங்க அதையும் வந்து நம்ம அம்மாக்கு போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம் அண்ட் அம்மாக்கு வந்து நம்ம புது ட்ரெஸ் வச்சுருந்தாலும் அந்த ட்ரெஸ் போட்டுக்கலாம் நான் எனக்கு வந்து புது சங்கடம் இல்லைன்றதுனால அப்படியே தான் அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் பெண்கள் மட்டும்தான் இந்த பூஜை பண்ணணுமா ஏன்னா வந்து பெண் தெய்வம் அல்லவா இருந்தாலும் பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க இந்த பூஜையை வந்து ஆண்களும் பண்ணலாம் குழந்தைகளும் பண்ணலாம் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து புத்தி அதே மாதிரி நம்மளுக்கு ஞானம் வரணும் அப்படின்னா குழந்தைகளும் இந்த பூஜை பண்ணலாம் குழந்தைக்கையாலும் இந்த பூஜை பண்ணவேங்க கண்டிப்பாக அவங்க படிப்பு நல்லா வரும் நல்லா எதிர்காலம் நல்லா வாழ்க்கை அமையும் ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பலன்கள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு இப்போ நம்ம இந்த தாலி போட்டுருக்குலே அதை வந்து நம்ம கட்டிக்கலாம் ஸோ நான் சொன்ன மாதிரி ஆண் பெண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அம்மா வழிபடலாங்க ஸோ நல்லதே நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து பொட்டு வச்சு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணியாச்சு அதே மாதிரி தாலி போட்டும் கட்டியாச்சு அண்ட் அதே மாதிரி அந்த தாலிபோட்டுக்கும் ஒரு சின்னதாக வந்து அலங்காரம் பண்ணி நம்ம நீட்டாக வந்து முடிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பூக்கள் அப்படின்னு வந்திங்கனால அம்மாவுக்கு வந்து நான் சொன்னேன் சிகப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் ஸோ அரளிப்பூ கூட ரொம்ப ரொம்ப விசேஷம் தான் நான் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ரெட் கலர் ரோஸ் எங்கிட்ட இருந்ததுன்றது அதை வச்சு நான் வந்து அம்மாக்கு பூஜை பண்ணுறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எதுக்காக மெனக்கட்டு வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவை கிடையாது பக்தியோடு பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணுங்கள் ஸோ நான் என் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணுறேன் அதே மாதிரி அலங்காரம் கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எப்படி வசதி அப்படி பண்ணிக்கோங்க நான் விளக்கு நல்லா தேய்ச்சி பொட்டு வச்சு அலங்காரம் வச்சு இங்கே வச்சுருக்கேன் ஸோ குத்துவளைக்கும் நான் வச்சாச்சேன் அதே மாதிரி குத்து விளக்கு இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் விளக்கு கூட ஏற்றிக்கலாம் விளக்கு எத்தனை ஏற்றணும் அப்படின்னா ஒன்று மூணு அஞ்சுன்னு சொல்லுவாங்க நான் அஞ்சு விளக்கு எனக்கு ஏற்ற போகிறேன் அதே மாதிரி பிள்ளையார் மூலக்கடவுள் பிள்ளையாருக்கு தான் ஃபஸ்ட் நம்ம வந்து பூஜை பண்ணணும் அதனால் அவரையும் வந்து அந்த ட்ரேக்குள்ளேயே உட்கார வச்சுருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வந்து விளக்குலேயும் வந்து திரு போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் மனத்துக்காக நான் மல்லிப்பூ அம்மாவுக்கு சாப்பிட்றேங்க ஸோ மல்லிப்பூ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சிகப்பு மலர்கள் மெயினாக வந்து அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ண பாருங்கள் இப்போ விலைக்கு ஏற்றிக்கலாம் இப்போ பிரசாதம் பார்க்கலாம் அம்மாவுக்கு சக்கரைவழி கிழங்கு ரொம்ப பிடிக்கும் அதை வச்சுருக்கேன் மாதிரி மாதுளை பழம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் வச்சுருக்கேன் மற்றபடி பார்த்திங்கன்னா வெற்றிலை பாக்கு வெத்தலை அதே மாதிரி கொஞ்சம் பூ மல்லிப்பூ வச்சுருக்கேன் நெய்வேத்தியம் வந்து சுவாமிகிட்ட வச்சுட்டு நம்ம மூளை கடவுள் விநாயகருக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணணும் எந்த பூஜையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு விநாயகர் கிட்ட இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணுங்க உங்கள் வீட்டில் என்ன விநாயகர் சிலை இருக்கோ செலை இல்லைனா வந்து சின்ன ஃபோட்டோ இல்லைனா மஞ்சளில் பிடிச்சி கூட நீங்கள் பூஜை பண்ணலாம் உங்கள் மனசில் விநாயகர் ஸ்தோத்திரம் சொல்லிக்கோங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் தெரியல அப்படின்னா வந்து சுக்லா கூட சொல்லி நீங்கள் சுவாமிக்கு பூஜை பண்ணி ஒரு வாழ்ப்பழம் வந்து நைவேதம் வச்சு அவருக்கு வந்து காமிச்சிட்டு தான் நம்ம அடுத்த வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து நைவேத்தம் வச்சுடணும் மாதிரி பார்த்திங்கன்னா தூபதீப ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் சார் இப்ப விநாயகர் பூஜை முடிச்சா ரொம்ப எளிமையா நான் சுக்லா மரதம் சொல்லிக்கிட்டேன் இப்போ வாராகி அம்மாவுக்கு எப்படி பூஜை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சிகப்பு மலர் இருக்கிற அந்த ரோஸ் இருக்குதுல அதையும் யூஸ் பண்ணுறேன் அப்படி இல்லைனா அரளி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல எனக்கு வந்து ரோஸும் கிடைக்கல அரளியும் கிடைக்கலன்னா நீங்கள் குங்குமத்தில் கூட அர்ச்சனை பண்ணிக்கலாங்க ஒரு தப்பும் கிடையாது இப்போ வந்து நான் அர்ச்சனை பண்ணிக்கிறேன் எனக்கு அம்மாவோடய ஸ்தோத்திரம் எதுவும் தெரியாது அதனால வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இந்த பூஜையை பண்ணேன் அதே மாதிரி உங்கள் மனசில் வேண்டுதல் வச்சுக்கிட்டே மனசில் அம்மாவை ஒருநிலைப்படுத்தி நல்லா வேண்டிக்கிட்டே நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கள் திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன கையில் பொருள் இருக்குது இருக்குன்றதை விட எவ்வளோ ஸ்ரத்தையாக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பக்தி மட்டுமே தான் அம்மன் கிட்டே போய் சேரும் அப்படின்றதுனால பொருட்கள் பற்றி வந்து கவலைப்படாதீங்க என்கிட்ட இது இல்லையே அது இல்லையே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க சிலை இருக்கிறவங்க சிலைக்கு வந்து அபிஷேகம் பூஜை பண்ணுவாங்க சிலை இல்லாதவங்க என்ன பண்ணுறதுன்னா ஃபோட்டோ இருந்ததுனா கூட போதுங்க ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் பூக்கள் இல்லை அப்படின்னா குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள் அந்த குங்குமத்தை டெய்லி வச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் விடுதல் நிறைவேறும் ஸோ பொருட்கள் நினச்சி கவலைப்படாதீங்க பக்தியோடு பண்ணுங்கள் நூற்றி எட்டு வாட்டி அம்மன் பேர் அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கற்பூரம் ஆர்த்தி காமிச்சுக்கங்க எனக்கு இருந்த அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சியை நீக்கி என்னை லைஃப் சேவ் பண்ண அம்மாவுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணதே எனக்கு எவ்வளோ ஸ் வந்து நடந்திருக்கு ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்படாமல் பக்தியோடு அதே மாதிரி நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேண்டி வரம் கெட்டுங்க ஸோ அம்மனுக்கு வந்து நம்ம பிரசாதத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணிடலாம் ஸோ இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் நானும் இப்படி தான் பண்ணியிருக்கேன் எனக்கு எப்போவுமே ஒரு ஒரு எண்ணம் இருக்குங்க யாருமே இந்த உலகத்தில் குழந்தை இல்லை அப்படின்ற கவலையோடு இருக்கக்கூடாது ஸோ குழந்தை செல்வம் எல்லார்கிட்டையும் போய் சேரணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவேன் அதனால தான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் முடிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படினால்தான் மற்றவங்களுக்கும் இதை சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சுவாமி மூலிமா இந்த பூஜை மூலியமாக உங்கள் வரம் கையில் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கும் இருக்குது நீங்களும் நம்பிக்கையோடு இந்த பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அம்மா கூடிய சீரவையில் உங்களோட குழந்தையும் உங்கள் கையில் கொடுப்பாங்க கவலையே படாதீங்க எதுக்கும் நினச்ச டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க உங்களுக்கும் உங்கள் குழந்தை உங்கள் கையில் வந்து சேரும் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் முன்னாடியே கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் உங்கள ஹாப்பியாக இருங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க ஸோ இந்த மாதிரி இந்த பூஜை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மறக்காமல் என்னோடய ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் கேட்ட பூஜையை எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன் பார்த்து எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நிறைய வந்து நான் விஷயங்கள் சொல்ல ஆசைப்பட்றேன் அது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிகிட்டே வரேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க காட் பிளெஸ் யூ டேக் கேர் பாய்